இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சக நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரியான மூணு வகையான மெயின் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு நான்வெஜ் ஐட்டமும் ஒரு வெஜ் ஐட்டமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஸ்பைஸியான ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சுத்தம் செஞ்ச சிக்கன், கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துங்க, அரை கிலோ அளவுக்கு. இதோட தயிர் அரை கப் அளவுக்கும், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, ஜீரா பவுடர் ஒரு டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், தனியா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கும், கொத்தமல்லி இலைகள் நல்லா சுத்தம் செஞ்சு பொடிசாக நறுக்கிங்க அரை கப் அளவுக்கும், புதினா ஒரு கால் கப் அளவுக்கும், பச்சை மிளகாய் எண்ணிக்கையில் ரெண்டு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் துண்டுகள் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி அதிக போன் இல்லாமல் மீடியம் சைஸ் சிக்கனாக இருக்கணும். இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த டைமில் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன், ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் ரெண்டு நான் சேர்க்குறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை கிளறி விட்டுங்க, இல்லைனா ஒரே சைடில் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அதனால் ஸோ இந்த மாதிரி பிரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்குங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகும்போது நல்லா கேரமலைஸ்டாக இருக்கும், வெங்காயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இதோடு நம்ம சேர்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம இன்றைக்கி செஞ்சிகிட்ருக்கோம். ரொம்ப ஈஸியானது, ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். சிக்கன் துண்டுகளை நல்லா எண்ணெயிலையும் வெங்காயத்துலேயும் நல்லா சேர்த்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் விட்டுக்கிட்டு இருக்கோம், இதில் நம்ம தண்ணியும் சேர்க்கலை, ஆனால் சிக்கன்லேருந்து நல்ல தண்ணி விட்டுட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கை குத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துப்போம். ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். திரும்ப நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம டொமேட்டோ பியூரி இதில் சேர்க்குறேன். இது இல்லை அப்படின்னா ஒரு தக்காளியை மட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு. ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு 3 to 5 minutes மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும். இச்சிக்கன் துண்டுகள் எல்லாமே மீடியம் சைஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதெல்லாம் நல்லா ஒரு 20 நிமிஷம் கழித்து அந்த சிக்கனை பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் விட்டுட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல எண்ணெய் விட்டுட்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான ஹைதராபாத்தி சிக்கன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல சாதத்தோடு வெறும் தயிர் ப்ளஸ் இதுவும் மட்டும் நம்ம தொட்டே சாப்பிட்லாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். அதே மாதிரி நைட் டைமில் சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா இதையே நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சுவையான சாஃப்டான சிக்கன், அது அப்படியே வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கட்டாயமாக இதை நீங்கள் சகருக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய ஐட்டமும் வந்து சிக்கனில் தான் செய்ய போகிறோம், போன்லெஸ் சிக்கனில். இப்போ தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இதோட வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கினது 2, வெங்காயம் பொடிசாக நறுக்கினது 1. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இதோட இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு, அதையும் நம்ம சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், தனி மிளகாய்த்தூள் நம்ம காரத்தேவைக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்க்குறேன். இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க, அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தவா சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம இதோட சேர்த்துருக்கோம். இதை நல்லா சேர்த்துட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் 350 கிராம் எடுத்திருக்கேன், அதை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். ஸோ இதோட ஒரு தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கியோ அல்லது மிக்சியில் அரைச்சோ நம்ம இதோட சேர்த்துடலாம். மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம்.
இதை நம்ம மண் சட்டிலையோ அல்லது இரும்பு தவாலையோ நம்ம செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தோசை தவாலை கூட நம்ம இதை செய்யலாம். மேலே கொத்தமல்லி இலைகள் பொடிசாக நறுக்கி இதை சேர்த்துங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றணும். இந்த மசாலாவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, இருக்கிற தண்ணியிலையே நல்லா வற்ற வைக்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுண்ட வச்சோம் அப்படின்னா மசாலா எல்லாமே ஏறி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு வர நேரத்தில் பட்டர் ஒரு 25 கிராம் சேர்த்துங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 20-25 நிமிஷத்தில் சுவையான தவா சிக்கன் நமக்கு ரெடி. இது சாதத்தோட, ரசம் சாதம் பருப்பு சாதத்தோட செமையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கடலைக்கறி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சக்கர நேரத்தில் வெஜ்ஜு சாப்பிடணும் அப்படின்னா இந்த கடலைக்கறியை ட்ரை பண்ணலாம். சாதத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இதோட சோம்பு 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. பட்டை கிராம்பு, ஏலக்காய் தலா 1-2 சேர்த்துங்க. பூண்டு 1/6 பல், இஞ்சி 1 சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயில் வதக்குங்க. இதோட 3 பல்லாரி வெங்காயம் நீட்டு நீட்டமாக நறுக்குனது இதோட சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. இது கூட நல்ல பழுத்த தக்காளி 3 தக்காளி அதையும் நறுக்கி இதோட சேர்த்துக்குங்க. ஸோ நம்ம இதை எல்லாத்தையுமே நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் பெருசாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. பச்சை மிளகாய் 4-5 அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. மஞ்சத்தூள், கார தேவைக்கு தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. 1-2 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு வதக்கினா போதும். இது கூட துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. அதோட பொடிசாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 10-12 அந்த எண்ணிக்கையில் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது, வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதை இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் இதோட ஆட் பண்ணி வதக்குங்க. உப்பு போட்டு வேக வச்ச 250 கிராம் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை தான் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அதையும் இதோட நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் குக்கரில் 6-7 விசில் போட்டு வேக வச்சு எடுத்தது தான் இது. அடுப்பில் இருந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். ஸோ இப்போ இந்த பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துங்க. இப்போ தடுக்கா பேனில் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இது கடைசியாக நம்ம தாளிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு, காஞ்ச வத்தல், அப்புறம் கறி லீவ்ஸ், சின்ன வெங்காயம் 3-4 அதையும் பொடிசாக நறுக்கி இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அவை கருக விட்டுறாதீங்க. அது நல்லா வதங்கினது உடனேயும் இதை நம்ம அப்படியே எடுத்து அந்த கிரேவிக்கு மேலே ஊற்றிடலாம். ஆனால் கடலைக்கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியோ பரோட்டாவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 3 வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.